மனிதர்களெல்லாம் வந்து உயிர் வாழ்வதற்கு காரணம் என்றால் தாய், அம்மா, பாசம், நேசம். இன்னைக்கு தாய் இல்லைனா நானும் இல்ல, இங்க இருக்கிறீங்க யாருமே இல்ல. சமூக வலைதளங்களுக்கு செல்லும் பொழுது அம்மாவை பற்றி ஒரு கவிதை ஒரு மகன் எழுதுகிறார். என்ன கவிதை, எப்படிப்பட்ட கவிதை? அந்த கவிதை எழுதியவருக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அது படிக்கும் போது நானே பாத்தீங்கன்னா கண்கள் கலங்கி விட்டது. அந்த கவிதையை உங்களுக்காக பேசுகிறேன், கேளுங்கள். அம்மா நீ அற்புதம். அம்மா சொன்ன அற்புதமான பொய்களில் ஒன்று, கடைசி உருண்டையில் தான் எல்லா சத்தும் இருக்கும், இதை மட்டும் வாங்கி கூடா கண்ணா என்று. நாம் பெற்ற முதல் ரத்த தானம் எது தெரியுமா? நம் அம்மாவின் பால் தான். தன் அம்மா தனக்கு என்னவெல்லாம் செய்தாள் என்பதை மனிதன் கடைசி வரை உணர்வதில்லை. அவன் அதை உணரும் போது அவள் உயிரோடு இருப்பதில்லை. அம்மா என் அருகில் இருந்தால் கல்பாறை கூட பஞ்சுமெத்தை தான். சொல்ல வந்ததை சரியாக சொல்ல முடியாமல் தவித்து நின்றுவார் தாய்மொழியின் அருமை உரியும், வெளிநாட்டில் இருந்துவார் தாய் நாட்டின் அருமை புரியும், இதே போல தாயை விட்டு தள்ளி இருந்துவார் தாயின் அருமை புரியும். என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணம் அறியும் முன்பே என்னை நேசித்த ஒரே மனித இதயம் என் அம்மா மட்டும்தான். ஒரு அம்மாவின் இறுதி ஆசை என்ன தெரியுமா? என் கல்லறையின் மீது உன் பெயரை எழுதி வை, உன்னை நினைப்பதற்கல்ல அங்கும் உன்னை சுமப்பதற்கு. என்னை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நான் விழுந்துவிடக் கூடாது என்ற கவலையில் தான் இருந்தது என் அம்மாவின் கவனம். நான் ஒரு முறை அம்மா என்று அழைப்பதற்காக பிரசவ நேரத்தில் ஆயிரம் முறை அம்மா அம்மா என்று கதறியவள் தான் என் அம்மா. குழந்தைகளின் பல்வேறு அழுகைகளின் அர்த்தம் புரிந்த ஒரே டிக்ஷனரி புக் அம்மா மட்டும்தான். தாய்மையின் வழி என்னவென்று எனக்கு தெரியும். அதனால் தான் அன்று அம்மாவுடன் சேர்ந்து நானும் அழுதேன் இறக்கையில். தேங்காய் திருகும் போது அம்மாவிடம் திட்டு வாங்கி கொண்டே சாப்பிடும் சுகமே தனி. அம்மா அப்பா ஆடம்பரமாய் கட்டி கொடுத்த வீட்டை விட உன் ஆடையில் கட்டி தந்த அந்த தொட்டில் வீடுதான் பெரும் நிம்மதியை தந்தது. நோய் வரும்போது ஓய்வுக்கு பாயை தேடுவதை விட என் தாயை தேடுது மனசு. உலகில் மிகவும் அழகான வார்த்தை எது தெரியுமா? எனக்கு அம்மா. உங்களுக்கு அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல, மறப்பதற்கு அது உயிரோடு கலந்த உதிரத்தின் உறவு. ஆயிரம் கைகள் என் கண்ணீரை துடைத்து போனாலும் ஆறாத துன்பம் அம்மாவின் சேலைக்கு தலைப்பில் துடைக்கும் போதுதான் நீங்கியது. கடைசி தோசை சாப்பிடும் போது சட்னியை வேண்டும் என்று அதிகமாக வைத்து சட்னியை காலி செய்வதற்காக இன்னொரு தோசை வைக்கிறது தான் அம்மாவின் அன்பு. நான் நேசித்த முதல் பெண்ணும் என்னை நேசித்த முதல் பெண்ணும் நீதானே அம்மா. மண்ணறையில் உறங்க சொன்னால் கூட தயங்காமல் உறங்குவேன். ஆனால் அம்மா நீ வந்து ஒரு தாளாட்டு பாடினாள், மூச்சடைக்கு ஈன்றா என்னை, என் மூச்சுள்ள வரை காப்பேன் அம்மா உன்னை. அன்பை பற்றி படிக்கும் போதெல்லாம் தமராமல் வந்து போகிறது அம்மாவின் முகம். உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறை. வாழ்க்கையில் தியாகம் செய்பவர் அப்பா, வாழ்க்கையே தியாகம் செய்பவர் அம்மா. அம்மா அன்று நம் தொப்புள் கொடியை அறுத்து நம் உறவை பிரிக்கல, அது நம் பாசத்தின் தொடக்கத்துக்கு வெட்டப்பட்ட திறப்பு விட அரிப்பன். உணவு என்பது மருந்து, ஆடை என்பது மானம், பணம் என்பது தேவை, ஆங்கிலம் என்பது மொழி, தமிழ் என்பது உயிர், அம்மா என்பது பாசம். நிச்சயம் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உலகம் எழுந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கோம், எல்லாருக்குமே அனுப்புங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சீண்டம் ஆர்ஜி குட்டி பிரகாஷ்.